வணக்கம். லாஸ்ட் வீடியோவில் நிஃப்டியோடைய வீக்கில் அனாலிசிஸ் பார்த்தோம். இந்த வீடியோவில் பேங்க் நிஃப்டியோட வீக்கில் அனாலிசிஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீக்கு என்ன ப்ரைஸ் லெவல் போக வாய்ப்பு இருக்குது, ஏன் போக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத இந்த அனாலிசிஸில் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். வாங்க, நான் பேங்க் நிஃப்டியோட வீக்கில் சார்ட் வந்து வச்சுருக்கேன். நிஃப்டி போலவே பேங்க் நிஃப்டிலையும் ஒரு சைடு எந்த சைடு போகும் அப்படிங்கிறத கிளியராக வந்து நம்மளுக்கு இதில் வந்து இண்டிகேட் பண்ணுது. பாருங்கள், டாப்பில் வந்து புல் பேக்கில் வந்து கேண்டில்ஸ்டிக்ஸ் போட்டுட்டு அதிக செல்லிங்கின் காரணமாக கீழே வந்து இந்த க்ளோஸுக்கும் கீழே வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ ஒரு கிளியரான ஒரு ரிவர்சலை வந்து இங்கே காட்டுது, செல்லிங் ரிவர்சலை வந்து காட்டுது. ஸோ பேங்க் நிஃப்டியும் நிஃப்டி போலவே ஸ்ட்ராங்கான செல்லிங்கில் இருக்குது. அடுத்த வாரம் வந்து பேரிஷில் இருக்க வாய்ப்பு இருக்கிற மாதிரி இந்த கேண்டில்ஸ்டிக்ஸோட அறிகுறிகள் எல்லாமே நம்மளுக்கு சொல்லுது. இது அப்படியே நம்ம டே சார்ட்டில் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்ப்போம். டே சார்ட்டில் இந்த டோஜுக்கு அப்புறமா அந்த டோஜு கேண்டில்ஸ்டிக்ஸோடைய லோவை பிரேக் பண்ணிச்சுன்னா ஃபர்தராக டவுன் ட்ரெண்ட் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ பேரிஷ் வந்து இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அதுக்கப்புறமா வந்து கேண்டில்ஸ்டிக்ஸும் வந்து பாருங்கள், மேலே செல்லிங்கின் காரணமாக இந்த க்ளோஸுக்கும் மேலே வந்து புல் பேக் போட்டுட்டு நல்லா வந்து இந்த க்ளோஸுக்கும் கீழே வந்து வந்திருக்கு. ஓவர் செல்லிங் காரணமாக கீழே வந்து வந்திருக்கு. ஸோ டே சார்ட்லேயும் இதோடய அறிகுறிகள் வந்து தொடர்ந்து பேரிஷில் தான் இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு சொல்லிருச்சு. இந்த 41,800 அந்த லெவலை தாண்டாத வரை அப் ட்ரெண்டுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ பேரிஷ் வர ஸோ இது பேரிஷ்க்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் இந்த ப்ரைஸும் வந்து எதிர்பார்க்கலாம், வந்துட்டு சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்ப போகலாம், அல்லது இதை பிரேக் பண்ணும்பொழுது அடுத்த லெவல் வந்து நம்மளுக்கு தெரியும். ஸோ ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டாக வந்து அடுத்த வாரம் வந்து இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு தோணுது. எல்லாம் நல்லா மேலே போயிட்டு டாப்பில் ஒரு டோஜி போட்டு தொடர்ந்து ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அது முடிவு வந்து எடுக்கலாம். இது அப்படியே 1 hour செக் பண்ணி பார்ப்போம். 1 hour 43,600, 43,070 இந்த ரெண்டு லெவல் வந்து ரொம்ப முக்கியமான லெவல். இந்த லெவலை பிரேக் பண்ணால் தான் ஃபர்தர் டைரெக்ஷன்ஸ் வந்து நம்மளை கண்டுபிடிச்சிக்கலாம். 1 hour நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். இதை பிரேக் பண்ணதோ அது தொடர்ந்து எந்த திசையில் போகும் அப்படின்னு ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஒருவேளை இதை தாண்டிச்சு அப்படின்னா அடுத்த 42,739 அப்படின்னு இருக்குது. இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துச்சுன்னா இங்கே போகலாம். இதையும் பிரேக் பண்ணால் தான் அடுத்த லெவல். அதனால் செல்லிங்குன்னு பார்க்கும்பொழுது இதை பிரேக் பண்ணிச்சுன்னா அடுத்த இந்த டார்கெட்டாக நம்ம வச்சுக்க ட்ரை பண்ணலாம். ஸோ ஈஸியாக இதை வச்சு பார்க்கும்பொழுதும் அது கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த லெவல் வரும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்படியே சிபிஆர் கான்செப்ட் வச்சு மண்டே 15 minutes சார்ட்டில் இது எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே பாருங்கள், பேங்க் நிஃப்டி சிபிஆர் கீழே இருக்குது. ஸோ பேரிஷ் அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். நிஃப்டிக்கும் பேங்க் நிஃப்டிக்கும் கடந்த ஒரு 4-5 நாளாகவே வந்து ஒரே மாதிரி வந்து சிம்டம்ஸ் வந்து வருது. எல்லா கேண்டில்ஸ்டிக்ஸும் ஒரே மாதிரி இருக்குது, ஒரே திசையில் நோக்கி போயிட்டுருக்கு அப்படின்னா அந்த ட்ரெண்டு வந்து ரெண்டுமே வந்து கரெக்டான மூமெண்ட்டில் இருக்குது, ஈஸியாக கணிக்க முடிகிற மாதிரி இருக்குதுன்னு அர்த்தம். இதுலேயும் வந்து அப்படி தான். பாருங்கள், சிபிஆர் கீழே இருக்குது. R1 கீழே எங்கெல்லாம் செல்லிங் போட்டு அதுக்குள்ள வாய்ப்பாக இருக்கோ அதை எல்லாத்தையும் நம்ம பயன்படுத்திக்கலாம். செல்லிங்க்கு ஃபுல் பேக்கில் செல்லிங் வர ஆரம்பிச்சுன்னா செல்லிங்குள்ள ஆப்பர்ச்சுனிட்டியாக பயன்படுத்திக்கலாம். R1 இடத்துலேருந்தே கீழே வந்தாலும் சரி, சிபிஆர் இருந்தாலும் சரி, S1 இருந்தாலும் சரி, இந்த R1 தாண்டி புல் பேக்கில் பையிங் போடாத வரை எல்லாமே செல்லிங்க்கு உண்டான வாய்ப்பாக நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த R1 தாண்டி புல் பேக்கில் பையிங் போட்டால் தான் அது அப்சைடுக்கு உண்டான பில்டப்பாக வந்திருக்கும். அதனால் இந்த லெவல் எல்லாத்தையும் செக் பண்ணி வச்சுங்க. இது கூட உங்களோட அனாலிசிஸும் சேர்த்து செக் பண்ணிவிட்டு ஸ்டாப்லாஸோட பொறுமை ட்ரேட் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த விடால் சந்திக்கிறேன். மிக்க நன்றி.